தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. தொடர் மழையால் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியது. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக சென்னிமலை, பெருந்துறையில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கவுந்தம்பாடி பகுதியில் பெய்த கனமழையால் அங்குள்ள ராசாங்காடு குளத்தில் கரை மற்றும் ராமகவுண்டன் வலசு தடுப்பணையில் உடைப்பு ஏற்பட்டது. அதிலிருந்து வெளியேறிய நீர் அருகிலுள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்தது. மேலும் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் ஆலமரத்து வலசு மற்றும் ஐயம்பாளையம் இடையே உள்ள தரைப்பாலம் உடைந்து அந்த வழியாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு மழை வந்ததுங்க. ரொம்ப காட்டு மழையாக பெஞ்சுங்க. அருந்து எல்லை பழத்துலேருந்துங்க, இப்போ அருந்து எல்லை பழத்துக்கு அருகில் இருக்கிற பாலத்தை வந்து பிச்சு அஞ்சிருச்சுங்க. இதுலேருந்து போகிற வழி வந்துங்க ஐயம்பாளையம், குளிஞ்சிக்காட்டு தோட்டங்க, விருமானா வளையம் வரைக்கும் இந்த ரோடு வந்து செல்லுதுங்க. இந்த பாலம் வந்து 1984 கட்டின பாலங்க. அதுவாக வந்து இங்கே இருக்கிற பக்கத்தால் ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறிச்சுங்க. மேலே வந்து 2 குளத்தை உடச்சிருச்சுங்க. அதாவது வந்து ஒரு குளத்தை கரையை உடச்சிருச்சுங்க, இன்னொன்று வந்து தடுப்பு டேமு சின்னதாக கட்டிருந்தாங்க, அது கூட கரையெல்லாம் பிச்சு அஞ்சிருச்சுங்க. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் அதிகரித்து வந்தது. நேற்றிரவு முதல் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுகிறது. தலைக்குந்தா, கல்லட்டி, ஏக்குனி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் போல நீர் ஓடுகிறது. சில குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். அதிகபட்சமாக கிளன்மார்கன் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவானது. உதகையில் 7 சென்டிமீட்டர், கொடநாடு பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவானது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த 10 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. நேற்று அங்கு 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. தொடர் மழையால் சுமார் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பளங்களை தார்பாய் கொண்டு உற்பத்தியாளர்கள் மூடி வைத்துள்ளனர். மீண்டும் பணிகளை தொடங்க 10 நாட்கள் ஆகும் என கூறப்படுகிறது. இதனால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இந்த வருஷத்துக்கான பணிகள் எல்லாமே செஞ்சு ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு மழை பெஞ்சு ரொம்ப உப்பு உற்பத்தி பண்ண முடியாமல் சிரமத்துக்கு ஆளாயிட்டு, இப்பொழுது நேற்று இரவு பெஞ்ச மழை அதிகமான மழை, ஒரு வாரமாக பெஞ்சு பெஞ்சு மழை பெஞ்சு எங்களோட பாத்தியோட அசம்பிள் எல்லாமே மாறி போச்சு. உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு இருமல் வந்து நாங்கள் சீரமைக்கிற ரொம்ப லேட்டாகவும் போயிருக்கோம். எல்லாம் வரப்பு இறப்பெல்லாம் கரைஞ்சி போச்சு. போடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் நள்ளிரவு முதல் காலை வரை கனமழை பெய்தது. இதனால் கொட்டிக்குடியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் பிள்ளையார் அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மரக்கிளைகள் அணையில் தேங்கியுள்ளதால் அவற்றை அகற்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு முதல் விடிய விடிய மழை பெய்தது. இதனால் சாஸ்திரம்பாக்கம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10,000 மூட்டை நெல் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. மேலும் வெங்கடாபுரம், தெள்ளிமேடு, வில்லியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கொள்முதல் நிலையங்களிலும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்துள்ளன. மழையிலிருந்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க கூடாரம் அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதில் நிறைய ஒரு 10,000 மூட்டைக்கு மேலே இருக்கும். நிறைய விவசாயிகள்லாம் கொண்டு வந்து இங்கே இறக்கி வச்சுருக்காங்க. நெல் கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து இன்னும் விரைவாக இதை செயல்படுத்தினாக்கா விவசாயிகளுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். மழை வந்து 2 நாளாக மழை வந்து இன்றைக்கும் இன்னும் 2-3 நாளைக்கு மழை இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மழை வந்ததுனாக்கா இன்னும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். திருச்செங்கோடு நகரப்பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் ஆறு போல ஓடியது. சின்ன தப்பகுளம் பின்புறம் தாழ்வான பகுதியில் உள்ள டயர் கடைக்குள் மழை சூழ்ந்தது. அங்கு சிக்கிய மாற்றுத்திறனாளியான மாரிமுத்து என்பவரை தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டியது. கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுகிறது. நாளை மறுநாள் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் நிலையில் வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசியதால் பல இடங்களில் மின்சாரம் விநியோகம் துண்டிக்கப்பட்டு சிறிது நேரத்தில் மீண்டும் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வானமாதேவியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் கடலூர், ரெட்டிச்சாவடி, நெல்லிக்குப்பம், துறைமுகம், பாலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் விடிய விடிய இடி மின்னலுடன் மழை பெய்தது. பலத்த காற்று வீசியதால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் சங்ககிரி துர்க் பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிராம்பட்டினத்தில் 15 சென்டிமீட்டரும் சாத்தூரில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.